திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள ஒரு பழமையான பள்ளியில் பள்ளி நேரத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களை தங்கள் சொந்த வேலைக்கு பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. ஆரணியில் இயங்கி வரும் சுப்பிரமணிய சாஸ்திரியார் பள்ளி 1911 முதல் இயங்கி வருகிறது. நூற்றாண்டுகளை கடந்த இந்த பள்ளியில் சுமார் 2500 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் சிலர் மாணவர்களை தங்களது சொந்த வேலை செய்ய பயன்படுத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. பள்ளி நேரத்தில் டீ வாங்கி வர சொல்வது போன்ற வேலைகளில் மாணவர்களை ஈடுபடுத்துவதால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மாணவர்கள் வந்து பள்ளி நேரங்களில் வந்து ஆசிரியர்கள் வந்து வெளியில கடைக்கு அனுப்புறதும் சொந்த வேலையை வைக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து பள்ளி சீருடையில் வந்து ஸ்கூலுக்கு வெளியில் இருந்தாங்க. இதை பற்றி விசாரிக்கும் போது மாணவர்கள் வந்து வகுப்பு நேரத்தில் ஏஹெச் மம்ஜி தான் சொல்லி டீ வாங்கிட்டு போறாரு. இது குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதிலிருந்து வேலை செய்யும் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை வந்து தொடப்ப வாங்க சொல்லியும் பாத்ரூம் தண்ணியை தர சொல்லியும் வாஜாபிங் டீ வாங்க சொல்லியும் வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து மாணவர்களுடைய படிப்பு வந்து பாதிக்குது. இதனால் மேற்கண்ட கல்வி அதிகாரி மேற்கண்ட பள்ளியின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்னி சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஏற்கனவே அரசு பள்ளிகளில் தேர்ச்சி குறைந்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை குறைந்து வரும் நிலையில் ஆசிரியர்களின் இது போன்ற செயல்கள் அரசு பள்ளிகள் மீதான மதிப்பை மேலும் குறைக்கும் என்பதே பெற்றோர்களின் குற்றச்சாட்டு.